நைன்த் கொஸ்டின் பார்க்கலாமா ப்ரியா பாட் ட்வெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் கேஜி ஆஃப் ஆனியன் கிருஷ்ணா பாட் எயிட்டீன் த்ரீ பை ஃபோர் கேஜி ஆஃப் ஆனியன் அண்ட் சேது பாட் நைன் கேஜி டூ ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ஆனியன் வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஆனியன் டிட் தே பை ஸோ டோட்டல்னாலே என்ன பண்ணும் ஆட் தான் பண்ணும் இல்லையா ஸோ நம்மளும் ஆட் தான் பண்ண போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் சரியா ஸோ வெயிட் ஆஃப் ஆனியன் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் பிரியா எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஒன் பை டூ கேஜி இந்த ஒன் பை டூ கேஜி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த கல்குலேஷன்ஸ் ட்வெண்ட்டி டூ அப்படியே எழுதிருங்க ஹாஃப் கேஜின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹாஃப் கேஜினா என்ன ஒரு கிலோவில் பாதி ஒரு கிலோவில் தௌசண்ட் இருக்கும் அப்போ அதில் பாதி எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் தானே இருக்கும் அதுதான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது பாருங்கள் கிருஷ்ணா போட் எயிட்டீன் த்ரீ பை ஃபோர் கேஜி எயிட்டீன் கேஜியை தனியாக பிரிச்சிடலாம் த்ரீ பை ஃபோர் கேஜியை தனியாக பிரிச்சிடலாம் ஏன்னா இது நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும் இல்லையா எயிட்டீன் கேஜி அப்படியே இருக்கட்டும் ஒன் கேஜி இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் அதனால தான் தௌசண்ட் எழுதிருக்கேன் இப்போ ஃபோர் டேபிளில் தௌசண்ட் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் இல்லையா ஃபோர் டேபிளில் தௌசண்ட் எப்படி கேன்சல் பண்ணுறது ஃபோர் 1 ஆர் ஃபோர் ஃபோர் டேபிளில் ஃபைவ் டைம்ஸ் ஹண்ட்ரட் வரும் அப்போ இந்த ஜீரோ அப்படியே மேலே எழுதிடலாம் இப்போ டூ ஃபிஃப்டி த்ரீ சால்வ் பண்ணாலே போதுமா டூ ஃபிஃப்டி எப்படி சால்வ் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது டூ ஃபிஃப்டி இன்டூ த்ரீ டேபிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா த்ரீ ஜீரோ ஸார் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜார் ஃபிஃப்டீன் ஃபைவ் பேலன்ஸ் ஒன் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் செவன் ஸோ ஆன்சர் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா எயிட்டீன் கேஜி அண்ட் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அடுத்தது நம்மளோட சேது சேது பாட் 9 kg 250 ஃபிஃப்டி கிராம்ஸ் இல்லைங்களா இப்போது சேதுவுக்கு வந்து எந்த கன்வர்ஷனுமே வேணாம் ஏன்னா அவங்க கிராம் kg தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணாலே போதும் டோட்டல் weight of onion பாட் நம்ம kg தனியா, கிராம் தனியாக எழுதிக்கலாம் முதல்ல ப்ரியா அப்புறம் கிருஷ்ணா அப்புறம் சேது 22, டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மூணு வேல்யூ நம்ம ஆட் பண்ணாலே போதும் இல்லையா ஜீரோ 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 ஸோ ஜீரோ ஆயிடும் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஜீரோ பேலன்ஸ் ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் தேர்ட்டீன் ப்ளஸ் டூ இஸ் ஃபிஃப்டீன் ஃபைவ் பேலன்ஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் இஸ் த்ரீ த்ரீக்கப்புறம் எயிட் ஆட் பண்ணோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் வந்துருச்சு லெவன்க்கப்புறமா இன்னொரு நைன் லெவன்க்கு அப்புறம் ஆட் பண்ணுங்கள் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ஸோ ஜீரோ கீழே எழுதிட்டு மேலே டூ எழுதிடலாமா டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஃபைவ் ஸோ ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும் இல்லையா டோட்டல் வெயிட் ஆஃப் ஆனியன் பாட் இஸ்